ஏக்கு மேல உட்கார்ந்திருக்கா எப்ப இறங்கு கீழ விஜய் டிவியா அவங்க சொல்ல சொல்ல கைதறிச்சே இருப்பாங்க ஏண்டா குறிவாக்க வந்த மாதிரி தெரியல ரெண்டு பேரும் பரிசம் போட வந்த மாதிரி இவ யாருடா அந்த ஓனே
நீங்க சொன்னீங்க சாமி பாக்குற சாமி பூசாரி ஆமா இவர்தானா அவரு அவரு கிடையாது பேச அவுத்து விடு ஏன் சாம ஏன் சாமானா मैकन सत्यराज सत्यराज सउंड पत्रा ऊम तट वांगी ओम तट रत्न यार पादे इतना पा इतना पा और बाकी रंड अंबा जा सिर दागू डू तच्चे ना बचाना नोरे इतना वर्ष आना लो उनको रूप अपने चार यार पा ये यार ना मुंडा आज ना निपटी ये वाला लच्छा अंबा दे जा किरण जाने आज आने ना अंबा जा सिर कुछ चिल्ला दो अरे यार दूर वाया तो वहीं करा मुख बुरी वांगा आ गया वहीं आंकर யாப்பா கோணாகி நீடாவா டேய் இருடா எனக்கு என்ன ஜாமி இல்ல நீ என்ன முண்டே என்னமோ போட்டு அமுக்குது ஜாமி என்ன அமுக்குது சாப்பிட்டு செரிக்கல உள்ள தம்பி இருப்பா நீ பேசாம இருங்கடா நீங்க பேசினா நாங்க பேசுறத கேட்காது நீ பேசிக்கிட்டே நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் முடிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன் என கவலை கடந்த உங்க முகங்கள் முன்னாடி இருந்தாலும் கட்சி அலுவல பின்னாடி அலப்பதா आने मुखत्ने अडंगी तंद मुखम पेने वैतोने उड़मी कष्ट सिमट कमते मार इन उन के तार उम्मा
இன்னும் சுடுகாட்டுல இருந்து எதிர்த்து வர்ற மாதிரி இருக்கு. அதே எனக்கு பயந்து கிடக்கறா. ஓடி போய் இனிதந்து அதுல உன் பொண்டாட்டி ஒருத்தி குண்டு. அவ எந்த வேலையும் செய்ய மாட்டா, ஒரு மண்டு. வீட்டுல உல வச்சா சோத்த கிண்டு. எந்த முட்டா போய் ப்பா இங்க பேசிக்கிட்டே இருக்காங்கப்பா, நாடக மயத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும்பா. தம்பி ப்ளீஸ் ப்ளீஸ்ப்பா, பேசாம இருந்தீங்க நடத்துவேன், இல்லாட்டா நான் ஆட தாடிட்டு போயிட்டே இருப்போம். அரவிந்தரா உள்ள உப்புறதுக்கிறனா அரவிந்த் கண் மருத்துவமனை ஆட அவையாடுறான், முத்துச்சிருப்பி மாதிரி இருக்கேன் இருமேன். சாமி உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன், எங்க போனாலும் பிரச்சனை, மனசுல கவலை. எனக்கு பாருங்க 4 ஏக்கர் வய நிலமெல்லாம் இருக்கு. இந்த 4 ஏக்கர் நிலத்துல என்ன விவசாயம் பண்ணாலும் ஒண்ணுமே விளைச்சல் இல்லை. நல்ல முடிவா கருப்பனை கூப்பிட்டு கேட்டு சொல்லுங்க போ. அது கருப்பன்னா இந்த போஸ்ட் ஆபீஸ்ல வளாக்குறேன். அந்த கருப்பன் இல்ல, கருப்பு சாமி அழைச்சு சொல்லுங்க. வயிற்றுக்கு ஒத்துக்கலையா? அடுத்து என்ன வசனம் சொல்லுங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப யோசிங்க யோசிங்க. விவசாயம் போட்டும் பட்டிக்கு வரல, தொட்டிக்கு வரல. ஆமா சாமி. நீ வயக்காட்டுல ஒழுங்கா தண்ணி வாச்சல. ஆமா சாமி. பாம்படம் ஓட்ட விழுகுது. ஆமா சாமி. நெல்லும் போட்டா சாவியா போ. ஆமா சாமி. புல்லு வச்சா மாடு அடுத்தே மாடு மேஞ்சிரும். ஆமா சாமி. பருத்தி ஓட்டேன்னா காத்துல அது பறந்துரும். ஆமா சாமி. அதனால என்ன ஓட்டா வயிறு நிறைய சாப்பிடலாம்னு சொல்றேன். பருத்தி போடாதடா. சொல்லுங்க சாமி. நெல்ல நம்பி ஓயாதடா. சரிங்க சாமி. நீ 10 ஏக்கர்லயும் கஞ்சா செடி போடுறியா? சென்ற செயல ஒய் நிம்மதியா கறி நிம்படா சாமி. இப்ப உள்ள சூழ்நிலையில இருக்க நல்ல வீடு இல்ல, இடம் இருக்குது, வீட்டு மனை இருக்குது. வீட்டு மனையில வீடு கட்டுறதுக்கு தோதி இல்ல, வீடு கட்டுறதுக்கு அந்த அமைப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. வீடு கட்ட இடம் இருக்க முதல்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இல்ல, இடம் இல்லாம எவன்டா வீடு கட்டுவேன்? இருக்கு சாமி, 3 செண்டுல வீடு கட்ட நீ என்ன செய்யணும்னு கலங்குற. ஆமா சாமி. கருப்பை சொல்ற மாதிரி அப்படியே கேளுப்பான். சொல்லுங்க. மொத கடப்பாறை எடுத்துக்க. சரி. மம்பட்டி 2 10 நிமிந்தாலு. எதுக்கு நீங்க சொல்ற பார்த்தா வேற எதுக்கு குழி வேண்டது மாதிரி இருக்கு. இதுடா சொல்லுடா. மொத வானம் தோண்டணும். சரி. அதுக்கப்புறம் முண்டு கல்லு 1 லோடு. சரி. சிமுண்டு 50 மூட. ஏசி போ ஏசி. சரி. இந்த மாதிரி சிமெண்ட் உழைக்கிற மிஷின் ஒண்ணு. அப்ப இவங்க பேச விட மாட்டாங்க. உழையான் சாமி. ஏப்பா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே, முடிச்சிருவேன் ஒன்னு பிரச்சனை. சும்மா பேசிக்கிட்டே இருக்கேன், என்ன பிடிக்கல என்ன சவுண்டு கேட்கலன்னா நாமளி பல்ல ஏறி உட்காரு. மொத்த சவுண்டா கேட்கும். நாங்க எத்தனை ஊர் நாடகம் போயிருக்கோம். கொத்தனார கூட்டிக்கே எப்படின்னு டே என்னப்பா. நீ வீடு கட்ட முடியாதுடா. ஏன் முடிச்ச ஆட்டின்னு கூட பயமாயின்னு. கார வீடு கட்டினேன்னா சுத்தி இரும்பு சம்பளத்தை பதிச்சு வச்சிருவாங்க. சரி. கூரை வீடு கட்டினேன்னா 1 ரூபா செலவு தீப்பெட்டி வாங்கி போறீங்க. சரி. மண்ணு வீடு கட்டினேன்னா கரைஞ்சு போகும். அதனால எந்த செலவு இல்லாம 9000 கோயில் பஸ் ஸ்டாண்ட்ல நீ படுத்துக்கடா. அவனை தூக்கி கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வா. இருக்குல்ல எங்க பார்த்தாலும் வண்டி வாங்கினா அதிகமா இருக்கு. எனக்கு ரொம்ப நாளா ஆசையா இருக்கு.
நானும் மத்த ஆளுங்க மாதிரி வண்டி வாங்கணும் வண்டியில போகணும் வண்டி வாங்கணும் மோட்டார் ராசி இருக்கானு கொஞ்சம் கற்பனை கேட்டு சொல்லுங்க போ மோட்டார் அது ஒரு சாட்டார் டீஸ் பிட்டி வாங்கினேனா அத ஷார்ட் பண்ணி கொஞ்சம் ஓவடா சேகேசாமி மழை காலத்துல விரிச்சு விரிச்சு சுத்தம் செயின்னு கலண்டுச்சுனா விறுவிறுன்னு ஷார்ட் பண்ணும் போதும் வெதர்ல அடிச்சு காலி பண்ணி அதான் அந்த வண்டி வேண்டாம் சாமி பெரிய என்பில்ட் காடமங்கலம் முறிய மாதிரி வச்சு ஓட்டினேனா நீ ஷார்ட் பண்ணா கிளச்சுறாடு டப்புன்னு தூக்கினா 10 கிலோமீட்டர் அங்கிட்டு பறந்துருவேன் சரி சாமி அதுவும் வேண்டாம் எம்ஏடி வாங்கினா ஷார்ட் பண்ணி பின்னாடி இருக்க ஆள் பறந்துருவேன் அதனால பெட்ரோல் செலவு விலை ரொம்ப முக்கியம்டா சரி நீ பனமரத்துல ஏறி முங்கு வண்டியை வெட்டி செதுக்கி ஓட்டு முக்கு ரோடுக்கு ஓடுமுடா அதெல்லாம் சரிதான் சாமி என் பொண்டாட்டிய 3 மாசம் 30 நாள் ஆளை காணும் நானும் தொழாவை பார்த்துட்டு எங்க போனதுல கோச்சுக்கிட்டு போயிட்டா எங்க இருக்கிறான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களா இனி மனைவி தொலைஞ்சு என் கிரகம் சரியில்லையடா மொத்தத்துல உனக்கு நேரம் சரியில்லை எனக்கு நேரம் சரியில்லடா இப்ப நேரம் நம்ம ஊரை பத்தி பெருமையா பேசினே ஒரு 4 பேருக்கு எடுத்துருவாங்க உலையன் சாமி இப்படி பேசுறதுக்கு தலைக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க மகேந்திர வேணா திருப்பி விடுறான் என் சாமி தம்பி நான் தெரியாம உடுக்க எடுத்து வந்துட்டேன் சாமி அதுக்கு நாலு ஆட்டம் போட்டுட்டு போயிருக்கோம் நோத்தாங்கம்மான்னு பேசிட்டு இது வேற ஊதாங்குளம் மாதிரி என்ன காத்து காத்து வருதுன்னா தாறு பைய கட்டு காத்தடிக்குது காத்தடிக்குது கதவை சாத்து மாமா சூப்பர் தந்த காட்டு கச்சேரி சொல்ல மாமா காத்தடிக்குது காத்தடிக்குது கதவை சாத்து மாமா தந்த காட்டு கச்சேரி சொல்ல மாமா அடி காக்கு வத்தல மாத்தனும் பார்வதிய பார்க்கணும் நாக்கு சவக்க போடணும் நாளங்கிழம பார்க்கணும் அடியண்டி உள்ளு அடியண்டி உள்ளு உனக்கு சம்மதமா மாமே சேர்ந்திருந்தா சமக்கிழமா முரட்டு லூசு போட்டுக்கிறது வந்து மாட்டிக்கிட்டு போ என்னடா தெரியுது எல்லாம் அது கூட அதை பார்த்து பார்த்து பயப்படுது ஏதாவது பண்ணி விடுங்க இது பேயட நீ பேயட கூட்டு வந்து மாட்ட சிறங்க ஏன் சாமி இதுக்குதான் பேய் பிடிச்ச ஆட்டுல அதுக்கு என்ன பிடிச்ச ஆடு இது என்ன பஸ் நைட் ரூம் பாரா அவ இந்த நான் மாமா வேலை பாக்குற மாதிரி உட்காந்துருக்கேன் நாய வேணாம் ரொம்ப ஒரு சக்காலத்தி மகன் அண்ணன் வாங்கிட்டு போறான் முண்டை என்ன பெரிய பீட்டி பார்லர் இந்த மாதிரி வந்துருக்க ஏத்தா அதே சாமி நீங்க கைய வச்சு சேர்த்து புடிச்சு போடுங்க ஏண்டா புடிச்சு போறதுக்கு நான் Oh,
அடே நான் கோடாங்கி மாதிரியே தெரியல இவ என்னமோ சாப்பிட்டு செமிக்காம தொக்கெடுக்க வந்தேன் மாதிரி இவ ஊன்றா இப்படி சொல்லி ஏழு விட்டு எவன் தெரியல அடிய நோட்டா மகள அங்க ஓடி அடே அது லேடி சீட்ல அங்கிட்டு வேற வந்து உயிரை வாங்குறியா அடே இது யாருப்பா உனக்கு கட்டிக்க போற பொம்பளை புள்ள அது மனநுள்ள டாக்டர் தானா பாக்கணும் என்னைய போட்டு அடியே அங்க போய் உட்காரு நான் போனாயிட்டா எப்பா உன் முண்டாடிக்கு லேசா புடிச்சிருக்கு ஜாக்கெட்டு அதை புடிச்சு சத்தா சரியா போயிருமே அத சத்த சிலுவையில அரைஞ்சு வைங்கல அதே அந்த வேட்டி எங்க ஐயா வேட்டி பாட்ட போடவா உங்களுக்காக சூப்பர் பாட்டு பாறேன் தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா தன் அழகுக்கு தான் கன்னட ராட்ட வாங்கி தரட்டுமா பண்ண கூடாது ராஜஸ்தான தான் பண்ண கூடாது இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன லூஸ் ஆகிட்டாங்களே சாமி சாமி ரெண்டு பேருக்கு தான் பேய் புடிச்சிருக்கலாம் ஊருக்குள்ள இவ்வளவு பேருக்கு புடிச்சிருக்கதான் எல்லாம் சேர்த்து ஆடுது அது இளவட்டம் பூரா அந்த பிள்ளை மேல புடிச்ச பேய் இந்த பேயை புடிச்சிருக்கு விரட்டுறேன் விரட்டணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைய விரட்டிட கூடாது வேணாமா என்னமோ உன் லவ்வர் மாதிரி சரிச்சுக்கிறிய என்ன வேணான்னு சொன்னாலும் இன்னைக்கு இதான் மும்பலை தம்பி நெத்தி நிமிருப்பா எதுடா உன் முகத்துல நெத்தினே தெரியலையா சாந்த சாந்தப்படுத்துங்க சாந்தப்படுத்துங்க ரெண்டு லிட்டர் மண்ணனே எடுத்துட்டு எரிச்சு விட்டு போயிரு மாத்த விட்டுறாதாப்பா மாத்த விடாத காளைய விட்டுறாத இந்த மாட்டுக்கு ஏத்த ஆளு அவன்டா என் முண்ட உடம்பு வச்சு அவன் குடிச்சு போன ஒரு ஆளாடா பேசாம இருப்பான்டா அண்ணே இந்த பேயை வரத்தியா முதல்ல என்ன வாங்க மறந்துட்டேன் யாரா இருந்தாலும் என்னடா இருந்தாங்க கேக்குது வேற ஒண்ணும் சொல்ல மாட்டேங்குது அது என்னடா என்னடா லேகிய வாங்கி கொடுத்தா என்னடா பிரசவத்துக்கு வந்து ஒம்பளமா நிக்கிறான் உட்காரடா தலைய நல்ல விரிச்சு போட்டு உன் தலைய நல்லா விரிச்சு போட்டு தலைய நினைச்சா விரிச்சு போட்டு நீ தண்ணிக்கு போகும் காலம் ஏப்பா உடம்பு முடியலையா உங்களுக்கு என்ன கீரை பூச்சி கிடைக்குதா இல்ல சாக்கிரா பூச்சி கிடைக்குது இவன் யாராவே தலைய நல்ல ஆத்தா விரிச்சு போட்டு ஏ விரிச்சு போட்டு கையோட குத்தி வாருங்க சொல்லும் போது
இந்த பாட்டிக்கே உனக்கு பாதி பேதி இறங்கி இருக்கணுமே. ஆமாமா கொஞ்சம் கொஞ்சமா வடியுது. வடியுதா? ரெண்டு அண்டா வச்சு புடிச்சு வீச்சி கடகடையா. உன்னை யார்த்தா புடிச்சா? அவங்க புடிச்சது வேனல்ல புடிச்சத சொல்லல. எல்லாத்துக்கும் பீஸ் எவ்வளவு வாங்கினே? பாட்டு போறேன். அந்த கடமை கொள்ள ஓரத்தில் நீங்க என்ன பண்றீங்க?